வெல்கம் டு என் அடுப்பாங்கரை. நான் உங்கள் ஜெயசுதா ராஜேஷ். இன்னைக்கு நாம என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கிச்சன் டிப்ஸ் தாங்க. இந்த டிப்ஸில் என்னென்ன பொருள் போட்டால் நம்மளுடைய டிஷ்ஷு ரொம்ப நல்லா இருக்கும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தோசை வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கணும், கோல்டன் கலரில் வரணும்னு நினச்சிங்கன்னா மாவு ஊற வைக்கும்போது அரிசி கூட ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு ஊற வச்சுடுங்க. நம்மளுக்கு டேஸ்டியானவும் கிறிஸ்பியான தோசை கிடச்சிடும். நம்ம டேஸ்டியான ஸ்வீட்டான பாயசம் செய்யணும்னா ஒரு டிப்ஸ் இருக்குங்க. கொஞ்சமாக வெல்லம் சேர்த்திங்கன்னா, சர்க்கரையை விட வெல்லம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா நம்மளுடைய பாயசம் ரொம்பவே டேஸ்டியாக வரும். நம்ம மட்டன் குழம்பு செய்யும்போது இறக்கும்போது கொஞ்சமாக பெப்பர் போட்டால் மட்டன் குழம்பு நல்லவே வாசமாக இருக்கும், அண்ட் உடம்புக்கும் நல்லது. சப்பாத்தி இந்த மாதிரி சாஃப்டாக வரணும், மேலே எழும்பணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சுங்க. ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நம்மளுடைய டேஸ்டியான சப்பாத்தி இந்த மாதிரி சாஃப்டாக ரெடி ஆகிடும். முட்டை ஆம்லெட் போடும்போது நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்தோன்னா நம்மளோட டேஸ்டியான முட்டை ரொம்ப ப்ளஃபியாக ரெடி ஆகிடும், அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். சில பேருக்கு கொழுக்கட்டை ரொம்பவே ஹார்டாக வரும். அதுக்கு என்ன காரணம்னா நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடணும், ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விடணும் கொழுக்கட்டை மாவு பிசையும் போது. அப்படி பிசைஞ்சிங்கன்னா நம்மளை சாஃப்டான டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். நமக்கு டேஸ்டியான தயிர் வடை சாஃப்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வடையை ஃப்ரை பண்ணும்போது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அது சுடு தண்ணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்து தயிரில் போடுங்க. நம்மளுக்கு டேஸ்டியான தயிர் வடை ரெடி ஆகிடும். சட்னி அரைக்கும்போது நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தோன்னா அந்த சட்னி வந்து வாசமாகவும் இருக்கும், அண்டு முடிக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சிக்கன் டேஸ்டியாக வரணுன்னா சிக்கன் கலந்த பொருள் ஏதாச்சும் செய்யணுன்னா நம்ம கழுவும் போது இந்த மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி விடுங்க. அப்போ தான் சிக்கனுக்குள்ளே இருக்கிற என்வி ஸ்மெல் போய் நம்மளுடைய சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக வரும். சப்பாத்தி செஞ்சு டால் மீந்துருச்சுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நம்மளோட டேஸ்டியான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடும். சில பேருக்கு பாவக்காய் செய்யும்போது கொஞ்சம் கசப்பு வரும். இந்த கசப்பு போக அரிசி கழுவின தண்ணியை போட்டு நல்லா பாவக்காவை கழுவி விடுங்க. இதுக்கப்புறம் பாவக்காய் ஃப்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் வரும். சாம்பார் ரொம்ப வாசமாக வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா கடைசியாக கடுகு தாளித்து ஊற்றி பாருங்கள். நம்மளுடைய சாம்பார் ரொம்பவே வாசமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஃபில்டர் காஃபி ரொம்பவே டார்க்காக வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காஃபி போட்ட பிறகு கொடுக்கும்போது கப்பில் கொஞ்சமாக டிகாஷன் ஊற்றி கொடுங்க. நம்மளோட ஃபில்டர் காஃபி ரொம்ப டேஸ்டியாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.